ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் மீஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக இப்போ ரெண்டு விஷயம் வைரலாக பேசப்பட்டு இருக்கு. ஒன்று கௌதம் கம்பீரை போட்டு பிறந்துகிட்டு இருக்காங்க, ஸோ இன்னொன்று ஓடிஐயில் நம்மளுடைய ருத்ராஜ் கீக்கத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியாவோட அந்த ஒரு சீரியஸ்லேருந்து தான் கௌதம் கம்பீர் அவருடைய அஃபீஷியலாக வந்துட்டு டீம் இந்தியாவோட ஹெட் கோச் அப்படிங்கிற ரோலை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். T20 சீரியஸ் எந்த வித ஒரு சலனமும் இல்லாமல் நீட்டாக முடிஞ்சிருச்சு. பட் ஓடிஐ சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவால் ஒரு மேட்சை கூட வின் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் T20 விட இந்த தடவை இந்தியாவுக்கு இந்த ஒரு சீரியஸில் முக்கியமாக இருந்ததே ஓடிஐ சீரியஸ் தான். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த தடவை ஓடிஐ ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்துட்டு இப்போ நடந்து முடிஞ்சிருக்குல்ல, ஸோ இந்த ஒரு ஓடிஐ சீரியஸ்க்கு அப்புறம் டீம் இந்தியாவுக்கு 2024 ஓடிஐ சீரியஸே கிடையாது. அவங்களுக்கு எஞ்சி இருக்கிறது மூணு ஓடிஐ போட்டி மட்டும்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி, அதுவும் 2025 தான் இருக்குது. இங்கிலாண்டோட 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரியஸ். ஸோ அதனால் இந்த ஒரு ஓடிஐ சீரியஸில் நம்மளுடைய டீமில் வந்துட்டு எந்தெந்த பிளேயர்ஸை வச்சிருக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. குவாடே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு 3 மேட்சை எடுத்து வச்சு பார்க்கும்போது அதற்காக அவங்க பிளான் பண்ண மாதிரி சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ வந்துட்டு போஸ்ட்மேன் ப்ரெசன்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட் வந்து நம்ம ரோஹித் கொடுத்துருந்தாரு. ஸோ அதாவது ஒரு ஃப்ரீடம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஃப்ரீடம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இப்போ என்னவா போட்ரி ஆகிருக்குன்னா, ஸோ கௌதம் கம்பீர் அஸ் அ கோச்சாக ரொம்ப வந்துட்டு டீம் அந்த ஒரு பிளானிங்ல தலையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது கூட ஓகே. பட் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படின்னா மற்ற பிளேயர்ஸுமே ஃப்ரீடமா இருப்பாங்க, அவருடைய கேப்டன்சி ஃப்ரீடம் பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி காம்பினேஷனை மாத்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கேஎல் ராகுலோட ஓடிஐயில் நம்பர் 5 அவருக்கு 57 ஆவரேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஓப்பனராக பார்த்தீங்கன்னா 42 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ ஓடிஐயில் பட் ஓப்பனராக இல்லாமல் அவர் வந்து நம்பர் 5 பேட்ஸ்மனாக தான் கன்சிஸ்டண்டாக வந்து போட்ரே பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கேஎல் ராகுலுக்கு நம்பர் 7 பிளாட்டிங் ஸ்லாட் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் மேட்சில் அவர் ட்ராப்பும் பண்ணி ரிஷப் பண்ட கொண்டு வந்து ரிஷப் பண்ட் நல்ல ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்சில் சிராஜ் ஒருத்தரை மட்டுமே வச்சு அந்த இடத்துல ஒரு லோன் பேசர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் டீமை செட் பண்ணியே கொண்டு போயிருந்தாங்க. அதுவுமே ஒரு மகா முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிற மாதிரியும் இந்த தடவை எக்ஸ்பர்ட்ஸ் அதை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு வெளியே போனது ஒரு பேசர், உள்ளே வந்தது வந்து ஒரு ஸ்பின்னர், அதுவும் பிரைமரி ஸ்பின்னர் கிடையாது, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். பட் சீரியஸ் டிசைடர் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணுமா அப்படிங்கிறது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஆகாஷ் சோப்ராவே சொல்லியிருந்தார். ஸோ சீக்கா அதுக்கும் ஒருபடி வந்து மேலே போய் ரோஹித் சர்மா விராட் கோலியை எதுக்காக இந்த சீரியஸுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல வச்சுருந்தாரு. அது உண்மையாகவே கரெக்டான கேள்வி. ஏன்னா ருத்ராஜ் கீக்கத் மாதிரியான யங் பிளேயர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்கும்போது வாலண்டியராக இந்த ஒரு சீரியஸில் நாங்கள் இல்லைன்னு சொல்லி ரெஸ்டில் இருந்த சீனியர் பிளேயர்ஸை இந்த ஒரு சீரியஸுக்கு, அதுவும் ஸ்ரீலங்கா அகெயின்ஸ்டாக கூப்பிட்றதுக்கு தேவையே கிடையாது. அவர் கோச் ஆகிட்டார், ஸோ அதனால் சீனியர் பிளேயர்ஸோட டைம் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. பட் இந்த ஒரு சீரியஸ்க்கு தேவையில்லாமல் கூப்பிட்டு அந்த இடத்துல அசிங்கப்பட்டது தான் மிச்சம். ஈவன் அவங்க ரெண்டு பேரோட இடத்துல நம்மக்கிட்ட ஆளுங்க இருந்தாங்க, லைக் நிறைய விஷயங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பீர் மேலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்றோமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதாவது இதுலேருந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அவருடைய ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டு. இப்போ வந்து இந்தியா வேறு லெவலில் ஏதாவது ஒரு சீரியஸை வந்துட்டு அவையில் போய் ஜெயிச்சாங்கன்னா கம்பீரை நம்ம கொண்டாட தான் போகிறோம். பட் டோட்டல் ஹேட்டியாக அவர் மேலே போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடையாத ஒரு விஷயந்தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப தவறாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸாக கம்பீர் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கம்பீரோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நான் வந்து டீமை வந்து எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றுவேன், டீமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கு ஒரு பேக்கப் ஓப்பனராக நம்ம ரெடி பண்ணி ஆகணும். சும்மன் கில்லோட கன்சிஸ்டன்சி கொஷின் மார்க்கில் போயிட்டே இருக்கும்போது டீமில் கண்டிப்பாக வந்து அவர் வந்து லிட்ரலி ஃபெயில் ஆகிட்டு இருந்தார்னா அவரை ட்ராப் பண்ணோடனே உள்ளே வர்றதுக்கு ஒரு பேக்கப் ஓப்பனர் கண்டிப்பாக அந்த இடத்துல தயாராக இருக்கணும். ஸோ அதுக்கு ருத்ராஜ் கீக்கத் கரெக்டான ஆப்ஷனாக இருப்பார். இன்னொன்று ருத்ராஜ் கீக்கத்தை பொறுத்த வரைக்கும்
கேஎல் ராகுலோட டிட்டோ மாதிரி தான். ஏன்னா வந்து கேஎல் ராகுலும் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்து நம்பர் ஃபைவ் பேட்ஸ்மேனாக வந்தவர் தான். ஸோ நீங்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலை வந்து ஈஸியாக ஏற்றுக்கிட்டு அடாப்ட் ஆகிற ஒரு மிகப்பெரிய குணம் அப்படிங்கிறது நம்மளுடைய ருத்ரோதிகிட்ட இருக்குது. அதை ரீசெண்டாக டொமஸ்டிக்லேயே நம்ம பார்த்துருப்போம். தலைவர் வந்து டொமஸ்டிக்கில் வந்துட்டு விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட கேப்டன்சி அப்படிங்கிற பேண்டான இப்போ அவர் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆகிக்கிற குணம் அப்படிங்கிறது ருத்ராஜ் கேக்கத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சீரியஸ் லாஸ் அப்படிங்கிறதுல எல்லார் மேலேயுமே பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து சீக்கா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது வந்து 3 தடவை வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக தொடர்ந்து 3 தடவை ஹேட்ரிக் டைம் விராட் கோலி எல்பிடபிள்யூ ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரேர் சீன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தார். ஸோ அது உண்மையாகவே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா எஸ்பெஷலி சீரியஸ் விஷயம்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலி அடிப்பார். அந்த இன்டென்ட் லாஸ்ட் மேட்ச் தேர்ட் மேட்சில் அவர்கிட்ட இருந்தது. பட் ஆனால் அதை அந்த வந்து கேபிடலைஸ் பண்ண முடியல. ஸோ இந்த சீரியஸில் கிடச்ச ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரெலாம் சொல்லலாம். நல்ல ஒரு ஹை நோட்டில் வந்து இந்த ஒரு சீரியஸில் அவருடைய கேலிபர் அண்ட் கேபபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால் அவரை வந்து ரெகுலர் இன்டர்வலில் நம்ம வந்துட்டு டீமில் பார்க்குறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ் அது மட்டும் இல்லாமல் டீம் காம்பினேஷன் பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஸ் அ கோச்சாக நம்மளுடைய கௌதம் கம்பீர் பார்த்தாருன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். சுப்மன் கில்லோட ஃபார்ம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. தலைவர்லாம் வந்து திரும்பி கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஸோ எந்த மாதிரி டீம் இந்தியாவை வந்து வடிவமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. ஹர்திக் பாண்டியா தான் மெயின் பில்லர் ஆஃப் த டீம் அப்படின்னு அதெல்லாமே உண்மைன்னு இந்த இடத்துல வந்து ப்ரூவும் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு நானே வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.